நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். தொடர்ந்து ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். மழைநீர் தேங்கியதால் மூடப்பட்ட சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக கொட்டிய கனமழையால் விமான சேவை முடங்கியிருந்த நிலையில் மழைநீர் தேங்கியதால் மூடப்பட்ட சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெச்சவேலிடம் கேட்கலாம். கூடுதல் விவரங்கள் பாலவெச்சவேல். தாதா, மிக்ஜாம் புயலினுடைய அதிதீவிரமான தாக்குதல் காரணமாக சென்னை விமான நிலையம் நேற்றிலிருந்து மூடப்பட்டிருந்தது. குறிப்பாக வந்து மழைநீர் விமான நிலையத்துல ஒரு அடியிலிருந்து இரண்டு அடி அளவிற்கு தேங்கி இருந்தது. விமானங்கள் செல்லக்கூடிய ஓடுபாதைகள், விமானங்கள் நிறுத்தக்கூடிய தளங்களில் அதிக அளவில் நீர் தேங்கியது. மேலும் அதிக காற்று வீசியதன் காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதோடு விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 9 மணி வரை விமான நிலையத்தினுடைய செயல்பாடு முடக்கப்படுவதாகவும் விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் விமான நிலையத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கான பணியில தொடர்ச்சியாக சென்னை விமான நிலைய நிர்வாகம் ஈடுபட்டது. 60க்கும் மேற்பட்ட பணியாளர்களுடைய உதவியோடு விமான ஓடுபாதைகளில் உள்ள நீர் வந்து முதற்கட்டமாக அகற்றப்பட்டுள்ளது. மேலும் விமானங்கள் நிற்கக்கூடிய தளங்கள் மற்றும் சென்சார் கருவிகள், சிக்னல் கொடுக்கக்கூடிய ரேடார்கள் போன்றவையும் பழுதாகி இருப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில அதையும் சரி செய்த பின்னர் தற்போது விமான நிலையம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக சென்னை விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வருகை, புறப்பாடு இரண்டு பிரிவுகளுமே செயல்பட தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளது. இருந்தாலும் விமான சேவையை பொறுத்தவரை எப்போது தொடங்கும், அதாவது தொடர்ச்சியாக விமானங்கள் எப்போது வந்து சென்னையில இருந்து இயக்கப்படும், எந்தெந்த பகுதிகளுக்கு இயக்கப்படும் என்கின்ற அப்டேட் வந்து தொடர்ச்சியாக வரும். இன்று செயல்பட தொடங்கியுள்ள நிலையில இன்று நள்ளிரவு அல்லது நாளை காலையில இருந்துதான் வந்து இயல்பாக, அதாவது சென்னையில இருந்து பிற நகரங்களுக்கோ பிற நாடுகளுக்கோ செல்லக்கூடிய அந்த விமான சேவைகள் தொடங்கும் என கூறப்படுகிறது. இருந்தாலும் தற்போதைக்கு உள்நாட்டு விமான சேவைகள் குறிப்பாக ஒவ்வொரு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பகுதி விமானங்கள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான அடுத்தடுத்த விவரங்கள் சென்னை விமான நிலைய நிர்வாகத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும், தனியார் விமான நிறுவனங்கள் குறிப்பாக இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், ஏர் இந்தியா போன்ற விமான நிறுவனங்கள் மூலம் தெரிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ராதா, சென்னை விமான நிலையத்தில் தற்பொழுது மீண்டும் சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.